ஏசாயா நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த உலக மனிதர்களுக்கு சமாதானம் இல்லை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார் அன்பராக இயேசு கிறிஸ்து உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அம்மியாலே இந்த உலகத்தில் மனிதர்கள் சமாதானத்தை தேடி பல வழிகளில் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக முயற்சிக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு உண்மை அவர்களுக்கு சமாதானம் இல்லை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரின் பெரிதான ஈவு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழுகிற வழிமுறையை கர்த்தர் நமக்கு நம்முடைய கிருபையினால் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அநேக வேளைகளில் சமாதானம் சந்தோஷம் நாம் பெற்றிருக்கிற திரளான ஐஸ்வரியத்தினாலோ பணத்தினாலோ கிடைக்கும் என்று நாம் தவறாக கணக்கிட்டு விடுகிறோம் உலக மனிதர்கள் அவ்விதமான ஒரு தவறான கணக்கீட்டின் மூலமாகவே சமாதானத்தை தேடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவைகள் நமக்கு ஒருபோதும் சமாதானத்தை கொடுக்காது இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் அவர் மாத்திரமே கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு வாய்ப்பே இல்லை எத்தனையோ மக்களை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் திரளான ஐஸ்வர்யம் இருக்கிறது ஆனாலும் சமாதானம் இல்லை அவருடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் மக்களால் மெச்சிக்கொள்ளப்படக்கூடிய பதவி உயர்வு அந்தஸ்தம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாய் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார் அவரோடு நாம் உறவு கொண்ட அருமையான வாழ்க்கையை கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில் போதுமன்ற மனதுடனே கூடிய ஒரு தேவ பக்தியை தேவன் கொடுத்திருக்கிறார் இருக்கிறதை சந்தோஷமாக அனுபவிக்கிறதிலும் தேவன் கொடுத்திருக்கிறதில் நிறைவை நிறைவான ஒரு மனதை கொண்டு வாழ்கிறதிலும் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் சமாதானம் காத்து கொள்ளப்படுகிறது இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் திரளான காரியங்கள் பொருள்கள் ஐஸ்வர்யம் இருக்குமான சமாதானம் இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் இல்லவே இல்லை நாம் பெற்றிருக்கிற கொஞ்சத்திலும் சமாதானமாய் சந்தோஷமாய் நிறைவாய் வாழ்கிற ஆசீர்வாதத்தை போல வேறொன்றுமே இல்லை ஆகவே துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருளான சமாதானம் உண்டு நன்றி